ராம் யோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். முதல்ல ஒரு உரல் எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் திப்பள்ளி, அரை ஸ்பூன் ஓமம், இது மூலையும் ஒன்றா போட்டு லைட்டாக நச்சுக்கோங்க. நச்ச இந்த மிளகு ஓமம் திப்புளியை ஒரு சின்ன இதில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் தண்ணி எடுத்தாச்சு. இப்போ விளக்கை பற்ற வச்சுக்கலாம். இப்போ விளக்கை பற்ற வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து ஆல்ரெடி இது ரெண்டு மஞ்சள் வச்சுருந்தோம் இல்லையா. இந்த மஞ்சள் வந்து எதுக்கு நம்மளுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதிகமான இருமல் நீர் கொடுத்து தலையிலேருந்து இருக்குது அப்படின்னா, நெய்யை தொட்டுட்டு இந்த விளக்கில் காட்டி சுட்டுட்டு அதை அந்த புகையை சுவாசிப்பாங்க. அதை வந்து கூட நம்ம ரெண்டு மூணு பொருட்களை அது கூட சேர்க்குறோம். அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இடித்து வச்சுருந்த இந்த மிளகு, திப்புள்ளி, அப்புறம் ஓமம், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒன்றா கட்டி இந்த துணியில் வச்சு நம்ம வந்து அதை சுட்டு அதனுடைய புகையை நம்ம சுவாசிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த சளி, இருமல், கோழை அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய தாற்பயம். சரி, வாங்க அது எப்படி எப்படிங்க அப்படிங்கிறத ப்ராசஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த இதை ஒன்றா சேர்த்துடலாம், ஒன்றா அப்படியே கட்டிடலாம். இது அப்படியே ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு மூட்டை மாதிரி பண்ணி அப்படியே நம்ம கட்டிட வேண்டியது தான். இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவாக வேலை செய்யும். இந்த சளி பிடிச்சிட்டு இது பண்ணுங்க, அவங்களாம் மாத்திரைலாம் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப எஃபெக்டாக வேலை செய்யும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதன் கூட இப்போது வேப்ப எண்ணெய், இது வந்து ஆக்சுவலாக நல்லெண்ணெய் பாட்டிலு, அதில் வந்து நான் வேப்பெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த வேப்பெண்ணெய் இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கலந்துக்கலாம். வேப்பெண்ணெய் அதில் தனியாக ஊற்றிக்கலாம். அதில் ஊற்ற முடியல, இதில் தனியாக ஊற்றிட்டேன். இதை வந்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியெல்லாம் அதிலேருந்து இருக்கு இல்லையா, இது வந்து அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அது கூட சுட்டு அந்த புகையை சுவாசம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லா எஃபெக்டாக வேலை செய்யும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நெய் பயன்படுத்துவாங்க. நெய் வந்து எதுக்கு அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து உடம்புல அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை தரக்கூடியது. இந்த இடத்துல நான் வேப்பெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். அது மூல உடலுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்டை குத்தல், நீர் மண்டையில் நீர் கொடுத்து சளி வடிகிறது, தலைவலி, சைனஸு, ஓயாமல் சில பேருக்கு வந்து அந்த மூக்கில் நீர் வடிகிறது இருக்கும். சாதாரணமாக காலையில் முகத்தில் தண்ணியை ஊற்றி கழுவுனா கூட தண்ணியை தொட்டாலே குத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு அருமருந்து, ஒரு நிவாரணமாக இந்த புகையை சுவாசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டாக வேலை செய்யும். சரி பார்க்கலாம் எப்படின்னு. நீங்க பண்ணும்போது முழுக்க முழுக்க சேஃபா பண்ணுங்க. நான் இங்க தர்பை பாய் கீழே வச்சிருக்கிறேன், இதனால ரொம்ப சேஃபா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா பாத்துக்கங்க. ஏன்னா நெருப்பு வந்து பத்து வைக்கும் போது கொஞ்சம் முழுக்க முழுக்க கொஞ்சம் சேஃபா பாத்துக்கங்க, சரிங்களா. இது எப்படி எரியுது பாத்தீங்களா. இந்த முறைகள்ல நீங்க வீட்டுல வந்து பெண்கள், பெரியவங்க, சிறியவங்கலேருந்து எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி வரலாம். இதனுடைய சுவாசம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அசுத்த வாயுக்களில் நம்ம தலையில் கொடுக்கக்கூடிய நீர், நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி, இருமல், இது எல்லாத்துக்குமே விளக்கும். இதில் வந்து நம்ம மிளகு, ஓமம், திப்புளி எல்லாமே போட்டிருக்கோம். மஞ்சள் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் வேப்ப எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். அந்த புகையுடைய அந்த நெடி வந்து ஆக்சுவலாக ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப கூட பிடிச்சிக்கலாம். அந்த புகையினுடைய நெடி நல்லாவே தெரியுது. அந்த நெடி வந்து நம்ம தலையில் இருக்கிறத அந்த நீர் கோர்வை அந்த நீர்களை எடுத்துடும். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டாக வேலை செய்யக்கூடியது. அந்த நெடி வந்து வாசனை வந்து நல்லாவே தெரியுது எனக்கு. வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டாக வேலை செய்யும்.
சின்ன குழந்தையிலேருந்து பெண்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த எளிய முறையை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி இந்த சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள் எல்லாருமே இதுலேருந்து விடுபட்டுக்கணும். இந்த சளி காய்ச்சல், இந்த கொரோனானால ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு வர்றோம். அதுக்காக பல வழிமுறைகள் நம்ம பார்த்து வந்தாலும் இது வந்து அதில் ஒரு அல்டர்னேட்டிவான ஒரு வழிமுறை. பாருங்கள், வீட்டில் முயற்சித்து பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்டே போகணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து இதை நம்ம ரொம்ப எளிமையாக வீட்டிலேயே பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி சளி, இருமல், காய்ச்சல், கொரோனா போன்ற பெரிய பெரிய நோய்கள்டும் சரி, சின்ன நோய்கள்டும் எளிமையாக நம்ம தப்பிச்சிக்கிறதுக்காக இது நம்ம சொல்கிறோம். பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.